சேனல்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பல்சர் 150 சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமாண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோன் போட்டு வேறு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன வீடியோ பல்சர் 150 வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப் நான் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியா ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து கழட்டியிருக்கேன். இந்த வண்டியில் எதுக்கு பெட்ரோல் டேங்க் கழட்டிருக்கோம்னா, நம்ம வந்து வால்வு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப தூசியாக இருக்குது. ஏன்னா வாட்டர் வாஷ் அப்போ இந்த பெட்ரோல் டேங்கை கழட்டி அடித்தோம்னா நம்ம வால்வு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு டயர் காடை வந்து கழட்டியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்அப்னால் நம்ம வந்து வீலை கழட்டி பிரேக்னால் கழட்டுவோம். அந்நேரம் எப்படியும் டயர் காடை வந்து கழட்டணும். அதனால் வாட்டர் வாஷ் அப்போயே வந்து டயர் காடை வந்து கழட்டியிருக்கேன். அப்போ தான் இதையும் வந்து நல்லா சுத்தமாக வந்து நம்ம வாட்டர் வாஷ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயின் கவர், இந்த செயின் கவரை பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே ஃபுல்லாமே மண். இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ்க்கு வந்து இந்த செயின் கவர்னால் கலட்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த மண்ணுனா போகும். இந்த இப்போ செயின் கவர்னா செயினுன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெறும் மண்ணாக இருக்கும். ஆயில் போட்டு ஃபுல்லாக மண்ணாக ஏறி நிற்கும். முன்னாடி இந்த சின்ன செயின் கவரை பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன செயின் கவரே இவ்வளோ மண்ணாக இருக்குது. அது போக இங்கே சின்ன பல்லுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இதெல்லாம் வாட்டர் வாஷ் அப்போ நல்லா கலட்டி நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி சென்ட்ரல் சர்வீஸ் பார்த்தோன்னா வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா செயின் வந்து நைஸ் இல்லாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டியில் வந்து டேங்கு சைடு டோரு சீட்டு எல்லாத்தையும் வந்து கழட்டியிருக்கு. இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வண்டியில் என்ன வேலை பார்ப்போங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் வண்டியை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் வாஷ் வந்து அடித்தாச்சு. பார்த்தா தெரியும் நல்லா நீட்டாக இந்த செயின் கவரு இந்த டயர் கார்டு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் வந்து கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ செயின் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண பிறகு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த சின்ன செயின் கவரையும் கழட்டி நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு வாட்டர் வாஷில் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பால் பெரிங் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நம்ம வந்து செயின் கவர் சின்ன செயின் கவரை மாட்டும் போது இந்த பால் பெரிங்க்கு வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கிரீஸ் ஏதாச்சும் வச்சு மாட்டுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து கீர் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து ரெண்டு ஃபார் ப்ளக்கையும் வால்வையும் கழட்டி எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வால்வ் டோர் ரெண்டையும் கழட்டியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார் ப்ளக்கு அதையும் கழட்டியாச்சு. ஃபார் ப்ளக்குனா நல்லா தான் இருக்குது. லைட்டாக வந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார் ப்ளக்கையும் க்ளீன் பண்ணி போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். அதுமாரி நம்ம வால்வ் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைமிங்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டி மார்க் வந்து தெரியணும். இந்த டி மார்க் வச்சு வால்வ் வந்து லூஸாக இருக்கா என்னங்கிறத வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் வந்து சைடு செக் மட்டும் லைட்டாக இருக்குது, சென்டர் செக் வந்து இல்லை. அதேமாதிரி இந்த சைடு வால்வும் பார்த்தா தெரியும் இதில் வந்து சைடு செக் மட்டும் இருக்குது, சென்டர் செக் வந்து இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த வால்வு டோரு எல்லாத்தையும் மாட்டிடலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார் ப்ளக்கையும் கழட்டி க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஏர் ஃபில்ட்ரை வந்து பார்ப்போம். ஏர் ஃபில்ட்ரை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எப்படி கழட்டி விடுறதுங்கிறத வந்து பார்ப்போம். இந்த வரைக்கும் ஆயில் ஃபில்ட்ரு இது பார்த்தீங்கன்னா போல்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 14 நம்பர் போட்டிருக்காங்க. பல்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் போல்ட்டு வந்து 16 நம்பர் தான் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து 14 நம்பர் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த போல்ட்டு வந்து ஸ்லிப் ஆகுனதுனால வேறு ஏதாவது ஒரு போல்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் போல்ட்டு வந்து வேறு வண்டிக்குரியதும் சேரும், அது கூட வாங்கி மாட்டிக்கலாம். இப்போ ஆயில் வந்து புடிங்கி விட்டாச்சு. ஆயில் புடிங்கி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் போல்ட்டு இந்த பல்சர் வண்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் போல்ட்டு வந்து இது வந்து ஒரு மேக்னெட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே ஒட்டி இருக்கும். அந்த பார்த்தா தெரியும் ஃபுல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் மாட்டும் போது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி மாட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் போல்ட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த அதில் உள்ள டஸ்ட்டுனா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வண்டியில் மாட்டிடுவோம். மாட்டி டைட் பண்ணிவிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து போன வாட்டி நம்ம தான் சர்வீஸ் பார்த்தது. சர்வீஸ் பார்க்கும்போது தான் ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து மாற்றினது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து கழட்டி க்ளீன் பண்ணணுங்கிறது தேவையில்லை. இது ஆயில் போல்ட்டை டைட் பண்ணும்போது நல்லா லெவல் டைட் பண்ணிக்கிறணும். ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா மரம் போயிடும். ஏன்னா இது வந்து அலுமினிய மரம், அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். இப்போ அந்த சைடு வந்து வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரை கழட்டுவோம். ஏன்னா ரெண்டு சைடும் ஃபார் ப்ளக்கையும் கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. வால்வும் வந்து நம்ம வந்து டைட்டு செக் பண்ணியாச்சு, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் உட்ரு பிளாஞ்சில் வர அந்த ரெண்டு கிளிப்பு வந்து நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு ஸ்க்ரூ வந்து லூஸாக தான் இருக்கும் எல்லா வண்டியிலையுமே. அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறணும். ஏன்னா இது வந்து ரப்பர்னால இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி இந்த
ஸ்க்ரூனா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஏன்னா வண்டி வைப்ரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு ஸ்க்ரூ வந்து ரெண்டும் லூஸ் ஆயிரும். இதையும் டைட் பண்ணிட்டோம்னா வண்டி வந்து அந்த ஸ்லோ ஃபீடு பார்த்தீங்கன்னா ஏறி ஏறி இறங்குற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது. இப்போ இந்த ஸ்க்ரூ ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஃபுல் டைட் வந்து நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஏர் ஃபில்டரை கழட்டி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் வந்து நாலு ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிட்டு ஏர் ஃபில்டரை பார்த்தோம்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ரேக்கை கழட்டி இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்து காலில் வந்து ப்ரேக் பிடிச்சா கீச்சு கீச்சின்னு கவுண்ட் ஆகிருக்குனே. ஆனால் ப்ரேக் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா பிளேனாக இருக்குது. ஆனால் காலில் மட்டும் ப்ரேக் பிடிச்சா கீச்சு கீச்சின்னு கேட்குனாரு. இப்போ வந்து பேக்கில் கழட்டிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. பெட்ரோல்ட்ட வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு இந்த மஞ்சக்கரை சைடு மட்டும் லைட்டாக வந்து புதாயில் போட்டு மாட்டுவேன் நான். ஏன்னா இப்போ ஏர் ஃபில்டரில் வந்து தூசி படும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பசை இருக்கும்போது ஆயிலில் வந்து அந்த தூசி வந்து ஒட்டிக்கிறோம். அப்படிங்கிறப்ப வந்து ஏர் ஃபில்டர் வந்து வேமா டஸ்ட் ஆகாது, கொஞ்சம் டஸ்ட்டாக வரக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த மாதிரி பாஞ்சி ஏர் ஃபில்டர்னால் நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி வந்து சாட்டின் ட்ரிப்பிள் கொஞ்சம் பிக்கப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த வண்டிக்கு வந்து பிரேக்கை வந்து கழட்டியாச்சு. பிரேக் வந்து காலைல கஸ்டமர் வந்து ஒரு மாதிரி அக்கிச்சி கிச்சி நவுண்டு வைக்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் கழட்டி பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வெறும் கருப்பு கருப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்னா இப்போ வந்து நம்ம வந்து நல்லா நீட்டாக இந்த பிரேக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் லைட்டாக ஒரு எமர்ஜென்சியில் வந்து லைட்டாக தேய்ச்சிருவோம். ஏன்னா இந்த கருப்பு தூசினா இதில் வந்து லைட்டாக அடைஞ்சிருக்கும். அதனால் எமர்ஜென்சியில் வந்து நல்லா லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதுபோக அந்த பிரேக்கு ட்ரம்முலன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்முலையும் ஃபுல்லாக வெறும் தூசியாக இருக்குது. இதையும் வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த பிரேக்கு பிடிச்சி அந்த டஸ்ட்டுனா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2500-3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த பிரேக்கைனா கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோன்னா அந்த கீச்சு கீச்சுங்கிற சவுண்டு, அதுபோக பார்த்திங்கன்னா பிரேக் இழுத்து நிற்கிற கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வராது. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரேக்கை வந்து க்ளீன் பண்ணி போட்டுருவோம். போட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்கை வந்து ஷூவை வந்து லைட்டாக வந்து எம்எல் சீட்டு வந்து லைட்டாக மட்டும் அந்த தூசியை மட்டும் லைட்டாக ஒன்றுவோல வந்து தேய்ச்சி வந்து எடுத்துருக்கு. ரொம்ப இந்த வைக்கணும் தேவையில்லை. அதுபோக பார்த்திங்கன்னா இது உள்ள வீலுக்குள்ளேயும் நல்லா அந்த தூசியாக இருந்ததை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதையும் லைட்டாக எம்எல் சீட்டில் வந்து போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், செயினை வந்து ஒன்றுவோல டைட் பண்ணிவிட்டு செயினுக்கு ஒன்று ஆயிலு இல்லாட்டி செயின் ஃப்ரே இதை வந்து நம்ம வந்து போட்டு செயின் கவரு, அதுபோக பார்த்திங்கன்னா இந்த சைடு டோரு டேங்கு எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு ஃப்ரெண்டு டிஸ்கை வந்து எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து டயர் கார்டு செயின் கவரு செயினெல்லாம் டைட் பண்ணி ஆயில் போட்டு செயின் கவரு சைடு டோரு சீட்டு எல்லாத்தையும் வந்து இந்த வண்டியில் வந்து மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டிஸ்கையும் கழட்டி இதை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஃப்ரெண்டு டிஸ்கோட மவுண்டை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கழட்டுவோம். டிஸ்க் மவுண்டை வந்து இது வந்து நம்ம சர்வீஸ் வந்து இந்த டிஸ்கனா கழட்டி அந்த கேமு இந்த கேமனா கழட்டி க்ளீன் பண்ணி மாடணும். இதை வந்து ஷூவை கழட்டுறதுக்கு வந்து இந்த எலுக்கி போல்டு அதை வந்து கழட்டிடுவோம். ஷூவை வந்து கழட்டியாச்சு. ஷூவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரியாக கோடு கோடாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கோடு கோடாக இருக்குது. இதுனால் பார்த்தீங்கன்னா மண் வந்து நம்ம சவையில் விட்டு போகும்போது இந்த தூசி எல்லாம் பட்டு மண் வந்து லைட்டாக அரைச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து எம்எல் சீட்டை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி மாட்டுவோம். அதேமாதிரி இந்த டிஸ்க்கு இந்த கேமை பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து கழட்டணும். லைட்டை அப்படி தத்தினா உருவ வந்துடும். இந்த கேமையும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல க்ரீஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி க்ரீஸ் வச்சு ஷூவையும் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டுவோம். இப்போ வந்து கேமுக்கு வந்து நம்ம வந்து க்ரீஸ் வந்து லைட்டாக மட்டும் வச்சு மாட்டுவோம். வச்சுக்கிட்டு சரியாச்சு. இது கேமுக்கு வந்து க்ரீஸ் வச்சா தான் நம்ம பிரேக் பிடிச்சா கரெக்டாக வந்து ரிட்டன் ஆகி வந்து இது பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து ஷூவையாக லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எமர்ஜென்சியில் வந்து இதையும் மாட்டிடலாம். எலுக்கு போல்ட் வந்து நல்லா கவனமாக போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும்.
இதை வந்து மாட்டிடலாம். இப்போ நம்ம வந்து வந்து இதை நல்லா ஒன்று போல் வந்து நம்ம இதை கரெக்டாக மாட்டிடுவோம். இப்போ வந்து டிஸ்கை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்க் ஆயில், இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்க் ஆயில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் செக் பண்ணணும்னு தேவையில்லை. ஃப்ரெண்டில் வந்து டிஸ்க்கு பேடு புதுசு போடும்போது மட்டும் டிஸ்க் ஆயில் செக் பண்ணால் போதும், ஏன்னா அப்போ தான் இது வந்து காலியாகும். அப்படி இதுக்கு டிஸ்க் ஆயில் குறைஞ்சாலும் நல்லா குறைஞ்சா ஒரு 10 ml இல்லை ஒரு 15 ml அவ்வளோதான், லைட்டாக தான் குறையும். அதனால் இதை செக் பண்ணணும்னு தேவையில்லை ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து. இப்படி தான் நண்பர்களே பல்சர் 150 வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செக்கப் வந்து நான் வந்து இப்படி தான் பார்ப்பேன். அதான் ஒரு சின்ன பதிவு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.